ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம மொத்தமாக வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக வாங்காமல் இது மாதிரி ஒரு கிலோ அரை கிலோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மஞ்சத்தூள்லாம் ஒரு கிலோ அரைச்சிங்கன்னா குறைஞ்சது ஆறு மாதமாவது வரும் அது சீக்கிரமாகவே வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக வந்து தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இதில் வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராது அதே மாதிரி எந்த மசாலா இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எதில் வேணாலும் கரம் மசாலா தூள் நீங்கள் எந்த மசாலாத்தூள் அரைச்சி வச்சிருந்தாலும் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் வந்து முக்கால் கிலோ வந்து வரமிளகாய் எடுத்துப்பேன் கால் கிலோ வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கலராக நம்ம மிளகாத்தூள் வந்து கலராகவும் இருக்கும் நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் தனி மிளகாத்தூள் வந்து நல்லா நீ குழம்புக்கு போடுறவும் கிரேவிக்கு போடுறப்போ நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இதுக்குன்னு நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தனியாக வாங்க வேண்டாம் இல்லை தனியாகவும் போட வேண்டாம் சேர்த்து நம்ம இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சிலாம் நம்ம வந்து இப்போ நல்லா சீசன் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிது அதனால் வந்து ந நிறையா வந்து இஞ்சி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி வந்து அப்படியே நீங்கள் மண்ணோடு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அதை அழுகி போயிடும் இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த இஞ்சிலாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து உடச்சிட்டு நல்லா வந்து மண்ணு போக நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இஞ்சியில் லேசாக வந்து கருப்பாக இருக்குது கொஞ்சமாக வீணாக போயிருக்கிறப்பயே நீங்கள் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறத கத்தி வச்சு கட் பண்ணிவிடுங்க இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் வந்து இஞ்சி வந்து வீணாக போகாமல் இருக்கும் எந்தெந்த இஞ்சிலாம் அந்த மாதிரி கருப்பாக இருக்கோ அதை வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து வீணாக போயிருக்கிறப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இஞ்சி வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வீணாக போகாமல் இருக்கும் இப்போ இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த தண்ணியை அப்படியே செடிக்கு ஊற்றிடுங்க இப்போ நான் எல்லா இஞ்சியும் நல்லா வந்து கழுவி எடுத்திருக்கேன் இதை நல்லா அப்படியே ஒரு துணியை விரித்து போட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா துணியை போட்டு நான் வந்து இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கிறேன் இப்போ அந்த துணியிலேயே அதில் உள்ள ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற இயரெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குறைஞ்சது ரெண்டு மாதம் வரைக்கும் இஞ்சி வந்து வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன் இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா கேக்கு பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கின டப்பா இருந்துச்சுன்னா இது அப்படியே வந்து இது மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மாதம் வரைக்கும் இஞ்சி வீணாக போகாது அப்படியே இருக்கும் இது மாதிரி கம்மியாக கிடைக்கிறப்ப இஞ்சி வச்சு இஞ்சி துவையல் இஞ்சி ஊறுகாய் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம் பூ வந்து ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் அப்படியே இருக்குன்னா இப்போ பூ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த டப்பாவில் பூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த டப்பாவில் அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் சாப்பாட்டுக்கு போடுற அரிசியை கொஞ்சமாக எடுத்துட்டு அதை நல்லா தூவி விட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுக்கு மேலே பூவை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம டப்பா மூடி வச்சு டப்பாவை மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி பட்டு பூ வந்து வீணாக போகாமல் இருக்கும் இந்த மெத்தட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குறைஞ்சது மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் பூ அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம் இப்போ வர்றது மழைக்காலம் இந்த இந்த சமயத்தில் வந்து உப்புலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அது மாதிரி தண்ணி விடாமல் இருக்கிறோன்னா அதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க இப்போ இந்த உப்பு உப்பு ஜாடியில் போடுறதுக்காக சின்னதாக ஒரு துணி எடுத்திருக்கேன் இந்த துணியில் அரிசி தான் இன்றைக்கி போட போகிறேன் அரிசியை போட்டுட்டு இது மாதிரி ஒரு லபர் பண்டு அப்படி இல்லைன்னா வந்து நூல்கண்டு வச்சு நல்லா வந்து கட்டிக்கோங்க நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை அப்படியே அந்த உப்பு ஜாடியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உப்பு ஜாடையிலேருந்து தண்ணி விடாது உங்களுக்கு வந்து உப்பு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா லப்பர் பாண்டு போட்டு நல்லா கட்டிவிட்டு இப்போ வந்து உப்பு ஜாடியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அடியில் இந்த மூட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே உப்பு கொட்டிடுறேன் உப்பு கொட்டிட்டு உப்பு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அதனால் வந்து உப்பு ஜாடி ஃபுல்லாக வந்து உப்பு கொட்டி வச்சுக்கிறேன் உப்பு இப்போ மூடி போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உப்புலேருந்து தண்ணி விடாது அந்த தண்ணியெலாம் வந்து அரிசி வந்து இழுத்துக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துர்லாம் கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு இது மாதிரி உடஞ்ச டைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதோடைய பின்னாடி பக்கம் திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு கையால் டைல்ஸை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கத்தி வந்து நல்லாவே ஷார்ப்பாகிடும் நல்லா வந்து மழுங்கி போன கத்தியாக இருந்தால் கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கத்தி ரொம்பவே வெட்டாமல் இருந்துச்சு இப்போ நான் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் வந்து தக்காளி வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வந்து எந்த அளவுக்கு மெலிசாக நம்ம கட் பண்ண வரோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கட் பண்ண வருது ஈஸியாக இருக்குது அப்படி உடஞ்ச டைல்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட காஃபி குடிக்கிற மக் இருந்துச்சுன்னா அந்த மக்கை வந்து பின்னாடி திருப்பிட்டு அதில் வந்து இந்த கத்தியை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணி பாருங்கள் காயெல்லாம் வெட்டி பாருங்கள் கத்தி நல்லா வந்து ஷார்ப்பாக வரும் இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்